வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல், இன்றைய ஆன்மீக தகவலில் தைப்பூசமும் பௌர்ணமி தினத்தில் வருவதால் அதன் சிறப்பையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தைப்பூசம், முருகர் வழிபாடு. முருகரை நினைத்து முருகருடைய திருநாமங்களை உச்சரித்து நாம் தைப்பூசத்தை வழிபடுவோம். தைப்பூசத்தில் முருகருக்கு மட்டும் விசேஷம் இல்லைங்க, நம்ம ஈசன் சிவபெருமானையும் வழிபடலாம். தைப்பூசத்துக்கு குரு பகவான், சனீஸ்வரர் இவங்கெல்லாம் கூட வழிபடுவது, தைப்பூசத்தில் அன்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு மிக்கதாக கருதப்படுகின்றது. தைப்பூசம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருவதனால் சக்தி அதிகம். அதில் வந்து என்னென்ன வேண்டிய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். மனசார நம்ம நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டோம். அதனால தான் தைப்பூசம் பௌர்ணமி தினத்தில் வர்றதுனால மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நம்பிக்கையோடு வேண்டும் அத்தனை பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும்ன்றது ஐதீகம். சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய அந்த 6 தீப்பொறிகளையும் தகிக்கும் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தார். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் திருமால் ஆணை கிணங்க கார்த்திகை பெண்கள் வந்து வளர்த்தார்கள். கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி பூமியில் வந்து கையில் எடுக்க 6 குழந்தைகளும் 6 முகம் 12 கைகளை உடைய ஒரு குழந்தையாக உருவெடுத்தது. இதையடுத்து அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமானுக்கு 11 சக்திகள் ஒன்றிணைந்த வேல் ஒன்றை ஆயுதமாக பார்வதி தேவி வழங்கினார். அந்த தினம்தான் தைப்பூசம் என்று போற்றப்படுகின்றது. தைப்பூச தினத்தில் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு நீராடி தூய்மையான உடை உடுத்தி கொண்டு முருகப்பெருமான் படத்தில் முன்னாடி நம்மளால் முடிந்த நெய் வைத்தியங்களை பிரசாதங்களாக வைத்து வெற்றிலை பாக்கு பழம் தேங்காயெல்லாம் வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பு. அன்று முழுவதும் வந்து சிலர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. சாயந்தரமாக கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடுக்கு பிறகு தான், முருகரை தரிசனம் செய்த பிறகு தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சிலர் வந்து பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொள்வாங்க. ஒரு பொழுது சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் இருக்கிறாங்க. தைப்பூசம் அன்று முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது சிறப்பு. அன்றைய தினம் தேவையற்ற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, சண்டையிடக்கூடாது. முருகப்பெருமான் நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். முருகப்பெருமானை நினைத்து தைப்பூச விரதம் இருந்தால் பகை அழியும். நவகிரக தோஷங்கள் நம்மை நெருங்காது. சனி பகவானையும் குரு பகவானையும் சிவபெருமானையும் நம் அன்றைய தினம் வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். தைப்பூசம் வந்து பூச நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமியை தைப்பூசம் என்ற பெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் தான் 300 காலத்தில் உலகம் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. தைப்பூச தண்ணிக்கு இறை சிந்தனையோடு முருகரை நினைத்து கொண்டு ஸ்கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். அவருக்கு சொல்லப்படும் மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து அர்ச்சனை செய்யலாம். அவரை பற்றிய புத்தகங்கள் புராணங்கள் எல்லாம் படிக்கலாம். முருகர் பற்றிய நினைவுகளோடு ஓம் 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 என்னும் மந்திரத்தையும் நீங்கள் உச்சரித்து கொண்டே அன்றைய தினம் இருக்கலாம். மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி தைப்பூசம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.